அக்னிபத் திட்டத்துக்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் முப்படை தளபதிகள் பிரதமர் திரு மோடியை தனித்தனியாக சந்தித்து இந்த திட்டம் செயலாக்கம் குறித்து விளக்கம் அளித்தனர். அக்னிபத் திட்டம் நடைமுறைக்கு வருவதால் ராணுவ தேர்வு முறையிலும் படைப்பிரிவு அமைப்பிலும் எவ்வித மாற்றமும் இருக்காது என முப்படைகளின் மூத்த அதிகாரிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். ஐக்கிய நாடுகள் சபைக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதியாக திருமதி ருச்சிரா கம்போஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். 1987 ஐஎஃப்எஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இவர் தற்போது பூட்டான் நாட்டின் இந்திய தூதராக உள்ளார். ஐநாவுக்கான இந்தியாவின் தற்போதைய நிரந்தர தூதராக உள்ள திரு டி எஸ் திருமூர்த்தி ஓய்வு பெற உள்ள நிலையில் திருமதி ருச்சிரா கம்போஜ் விரைவில் பதவியேற்பார் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அரியூர் கிராமத்தில் தனது கட்சியைச் சேர்ந்த 7 பெண் வீட்டில் மதிய உணவு அருந்தினார். அவருடன் மாநில தலைவர் சுவாமிநாதன் உள்ளிட்டோரும் மதிய உணவு சாப்பிட்டனர். பின்னர் அப்பகுதி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்த அவர் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். ராணுவ அதிகாரிகள் மற்றும் வல்லுநர்களிடம் பல்வேறு கட்டமாக ஆலோசித்து அக்னிபத் திட்டம் அறிவிக்கப்பட்டதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அக்னிபத் திட்டத்தில் 4 ஆண்டுகள் பணி முடிந்த பின் சேவை நிதியாக 11,71,000 ரூபாய் வழங்கப்படுவதுடன் 48,00,000 ரூபாய்க்கு காப்பீடு செய்யப்படும் என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கரளாக்கட்டை கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வகையிலும் புதுச்சேரியை அடுத்த மதகடிப்பட்டில் உள்ள தனியார் கல்லூரியைச் சேர்ந்த 53 மாணவிகள் ஒரே நேரத்தில் கரளாக்கட்டை சுற்றும் உலக சாதனை முயற்சியை மேற்கொண்டனர். அரை மணி நேரத்தில் 1,371 முறை சுற்றி அவர்கள் ஆசியா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை படைத்தனர். தொடர் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் அசாம் மாநிலம் தத்தளித்து வருகிறது. அங்கு வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 80க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வெள்ளத்தில் குடியிருப்புகளை இழந்து தவித்து வருகின்றனர். இந்நிலையில் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரிலிருந்து 105 பேர் அடங்கிய தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 4 பிரிவுகள் அசாம் விரைந்துள்ளன. மகாராஷ்டிராவில் சிவசேனா அதிருப்தி எம்எல்ஏக்கள் குஜராத் மாநிலம் சூரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அசாம் மாநிலம் கவுஹாத்திக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சிவசேனா அதிருப்தி எம்எல்ஏக்கள் அனைவரும் நேற்று இரவு விமானம் மூலம் கவுஹாத்தி அழைத்து செல்லப்பட்டனர். அவர்களிடம் செய்தியாளர்கள் கேள்விகளை எழுப்ப முயன்றபோது போலீசார் அனுமதி மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அக்னிபத் திட்டத்துக்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் முப்படை தளபதிகள் பிரதமர் திரு மோடியை தனித்தனியாக சந்தித்து இந்த திட்ட செயலாக்கம் குறித்து விளக்கம் அளித்தனர். அக்னிபத் திட்டம் நடைமுறைக்கு வருவதால் ராணுவ தேர்வு முறையிலும் படைப்பிரிவு அமைப்பிலும் எவ்வித மாற்றமும் இருக்காது என முப்படைகளின் மூத்த அதிகாரிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக திரௌபதி முர்மு அறிவிக்கப்பட்டுள்ளார். ஒடிசாவைச் சேர்ந்த திரௌபதி முர்மு ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முன்னாள் ஆளுநர் ஆவார். டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குடியரசுத் தலைவர் வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக நேற்று ஆலோசனை நடைபெற்றது. இந்த ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக தேசிய தலைவர் JP நட்டா திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவார் என அறிவித்தார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக கூட்டணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திரௌபதி முர்முவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்தார். இது தொடர்பாக தனது ட்விட்டரில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ள வாழ்த்து செய்தியில் சமூகத்துக்காகவும் ஏழை அடித்தட்டு விளிம்பு நிலை மக்கள் அதிகாரம் பெறுவதற்காகவும் தனது வாழ்வை அர்ப்பணித்தவர் முர்மு என தெரிவித்தார். நம் நாட்டின் மிகச்சிறந்த குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு திகழ்வார் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக தெரிவித்துள்ளார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் அமலாக்க இயக்குநரகத்தின் நடவடிக்கை சட்டவிரோதமானது மற்றும் அரசியல் அமைப்பிற்கு எதிரானது என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அபிஷேக் சிங்வி தெரிவித்துள்ளார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் ராகுல் காந்தியிடம் நேற்று 5வது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். நள்ளிரவு 12 மணி அளவில் விசாரணை முடிவுக்கு வந்துள்ளது. மத்திய அமலாக்கத்துறையில் மற்ற வழக்குகள் தேங்கி கிடக்கும் போது இதற்கு ஏன் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது என்றும் சிங்வி கேள்வி எழுப்பினார். மகாராஷ்டிராவில் ஆளும் சிவசேனா காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணியை உடைக்க முயற்சி செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் முதல்வர் திரு உத்தவ் தாக்கரேவிற்கு எதிராக சட்டப்பேரவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர பாஜக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆட்சியை கலைக்க பாஜக முயன்றாலும் அதனை முறியடிப்போம் என
சிவசேனா மூத்த தலைவர் திரு சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார். அத்துடன் இக்குழப்பத்தை தீர்க்க காங்கிரஸ் சார்பிலும் திரு கமல்நாத் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் சிவசேனா அரசுக்கு எதிராக அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் போர்க்கொடி உயர்த்தியுள்ள நிலையில் ஏக்நாத் ஷிண்டே சிவசேனாவின் சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். கட்சி தலைமை மீதான அதிருப்தி காரணமாக ஆதரவு எம்எல்ஏக்களுடன் குஜராத் மாநிலம் சூரத்தில் உள்ள ஹோட்டலில் முகாமிட்டு உள்ளார். இதையடுத்து மாநிலத்தை ஆளும் சிவசேனா கூட்டணி ஆட்சிக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவரும் மாநிலங்களவை முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான குலாம் நபி ஆசாத்துக்கு கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்பு உறுதியாகியுள்ளது. இதுகுறித்து தனது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ள அவர், தனக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளதால் வீட்டில் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்நிலையில் ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் குலாம் நபி ஆசாத் விரைவில் கொரோனா தொற்றிலிருந்து மீள்வதற்கு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பஞ்சாப் பாடகர் சித்து மூஸ்வாலாவை சுடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள் எல்லைக்கு அப்பால் இருந்து வாங்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பஞ்சாப் பாடகரும் காங்கிரஸ் நிர்வாகியுமான சித்து மூஸ்வாலா கடந்த மாதம் 29ஆம் தேதி மர்மநபர்களால் சுட்டு கொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் மூஸ்வாலாவை சுடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள் எல்லைக்கு அப்பால் இருந்து வாங்கப்பட்டதாக தகவல்கள் தெரியவந்துள்ளன. இதனால் காவல்துறையினர் இந்த வழக்கின் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்திய ராணுவத்தில் தற்காலிகமாக 4 ஆண்டுகளுக்கு மட்டும் ஒப்பந்த அடிப்படையில் ஆட்களை தேர்வு செய்யும் அக்னிபத் திட்டம் சட்டவிரோதமானது என்றும் இந்திய அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் தெரிவித்து இதன் அடிப்படையில் அத்திட்டத்தை ரத்து செய்யக்கோரி பிரபல வழக்கறிஞர் திரு எம் எல் ஷர்மா உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளார். மத்திய அரசு தரப்பின் கருத்தை கேட்டறியாமல் இவ்வழக்கில் உத்தரவு எதுவும் பிறப்பிக்கக்கூடாது என்று கோரி மத்திய அரசு சார்பில் இன்று கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உலகின் போர் முறைகளும் ராணுவ தளவாட தொழில்நுட்பங்களும் வேகமாக முன்னேறி வரும் நிலையில் அதற்கேற்ற மாற்றங்களை செய்வது அவசியம் என்றும் இதனை கருத்தில் கொண்டுதான் அக்னிபத் திட்டம் அமல்படுத்தப்படுவதாகவும் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியில் நாட்டின் பாதுகாப்பு அம்சங்களை மென்மேலும் வலுப்படுத்தும் திட்டம் அக்னிபத் என்றும் இதனை அனைவரும் உணர வேண்டும் என்றும் கூறினார். ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டம் தூஜான் வனப்பகுதியில் பயங்கரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து பாதுகாப்பு படையினர் அப்பகுதியை சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டை நடத்தினார்கள். பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டதை தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் பதிலடி தாக்குதல் நடத்தியதால் இருதரப்புக்கும் இடையே கடும் சண்டை நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் துணை பிரதமருமான ரிச்சர்ட் மார்லஸ் சர்வதேச யோக தினத்தையொட்டி டெல்லியில் யோக பயிற்சி மேற்கொண்டார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தும் வகையிலும் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்குடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். கேரள தங்க கடத்தல் விவகாரத்தில் சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி பிரதமருக்கு ஸ்வப்னா சுரேஷ் கடிதம் எழுதியிருக்கிறார். ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து கேரளாவின் திருவனந்தபுரத்திற்கு 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள 30 கிலோ தங்கம் சட்டவிரோதமாக விமானத்தில் கடத்தி வரப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஸ்வப்னா சுரேஷ் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு ஜாமீனில் உள்ளார். கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயனுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தங்க கடத்தலில் தொடர்பு இருப்பதாக அவர் ஏற்கனவே குற்றம் சாட்டியுள்ளார். அக்னிபத் திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் இத்திட்டத்தின் மூலம் 4 ஆண்டுகள் ராணுவத்தில் பணியாற்றுவோர் பின்னர் அங்கிருந்து வெளியேறும் நிலையில் அவர்களுக்கு ஹரியானா மாநிலத்தில் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு மனோகர்லால் கட்டார் தெரிவித்துள்ளார். பிவானியில் நடைபெற்ற சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், அரசு மற்றும் காவல்துறையில் அவர்களுக்கு பணி வழங்கப்படும் என தெரிவித்தார். அக்னிபத் திட்டத்தின் கீழ் இந்திய விமானப்படையில் சேருவதற்கு வரும் 24ஆம் தேதி முதல் ஜூலை 5ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான தேர்வு ஆன்லைனில் ஜூலை 24ஆம் தேதி நடைபெறும் என விமானப்படை தெரிவித்துள்ளது. தேர்வு கட்டணமாக 250 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் நாளை நடைபெறுவதாக இருந்த காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் ஜூலை 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிக்கக்கூடாது என தமிழக அரசு தெரிவித்திருந்த நிலையில் ஆணையக் கூட்டம் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அக்னிபத் திட்டத்திற்கு எதிர்ப்பும் கண்டனமும் வலுத்து வரும் நிலையில் ஆள்சேர்ப்பு நடவடிக்கையில் மாற்றம் எதுவும் கிடையாது என்று மத்திய அரசின் ராணுவ விவகாரத்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தின் வாயிலாக ஒப்பந்த அடிப்படையில் ராணுவத்தில் சேர அதிகபட்ச வயது 21 என முதலில் அறிவிக்கப்பட்ட நிலையில் நாடு தழுவிய போராட்டங்களைத் தொடர்ந்து அதிகபட்ச வயது 23 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு எதிர்க்கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளராக முன்னாள் நிதியமைச்சர் திரு யஷ்வந்த் சின்ஹா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 27ஆம் தேதி காலை 11:30 அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜகவிலிருந்து 2018ஆம் ஆண்டு வெளியேறிய அவர் 2021ஆம் ஆண்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். தமிழகத்தில் உள்ள 163 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேர இன்று முதல் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று கல்லூரி கல்வி இயக்குநர் தெரிவித்துள்ளார். விண்ணப்பிக்க வரும் 7ஆம் தேதி கடைசி நாளாகும். சென்னை ஜாஃபர்கான்பேட்டை காசி திரையரங்கம் அருகே ஜவஹர்லால் நேரு சாலையோரம் மரம் ஒன்று வேரோடு விழுந்ததால் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு கனமழை கொட்டி தீர்த்தது. அப்போது காசி திரையரங்கத்தின் அருகே இருந்த பெரிய வேப்பமரம் ஒன்று சாலையின் நடுவே வேரோடு சாய்ந்தது. உடனடியாக வந்த தீயணைப்புத்துறையினர் சாலையில் விழுந்த மரத்தை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். சென்னையில் கடந்த 2 நாட்களாக இரவில் கனமழை பெய்தது. இந்நிலையில் 3வது நாளாக நேற்று இரவும் மழை வெளுத்து வாங்கியது. நேற்று மாலை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் நகரின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. இதன் காரணமாக அலுவலகத்திலிருந்து வீடுகளுக்கு செல்பவர்களும் வாகன ஓட்டிகளும் அவதியடைந்தனர். டெல்லியில் நாளை நடைபெற இருந்த காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வரும் 6ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் காவிரி ஆணையக் கூட்டம் 2வது முறையாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேல் கூட்டத்தை ஒத்திவைக்குமாறு கேட்பதை அனுமதிக்க முடியாது என்றும் காவிரி மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. மதுரையில் வணிக வரித்துறையினர் சோதனையின் போது ₹1 கோடி மதிப்புள்ள கஞ்சா சிக்கிய நிலையில் கஞ்சா கடத்திய வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மதுரை வண்டியூர் சோதனை சாவடி அருகே வணிக வரித்துறை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சரக்கு ஆட்டோ வாகனத்தை தடுத்து நிறுத்திய போது அது நிற்காமல் சென்றது. இதனால் சந்தேகமடைந்த அதிகாரிகள் வாகனத்தை பின்தொடர்ந்து விரட்டிச் சென்று ஒத்தக்கடை விவசாயக் கல்லூரி அருகே மடக்கி பிடித்தனர். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கள்ளக்குறிச்சி மாவட்ட முன்னாள் எஸ்பி நேரில் ஆஜராக விழுப்புரம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு தரப்பு வழக்கறிஞர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து இந்த மனு மீதான உத்தரவை வரும் 27ஆம் தேதிக்கு வழங்குவதாக நீதிபதி தெரிவித்தார். மேலும் அன்றைய தினம் அரசு தரப்பு சாட்சியான கள்ளக்குறிச்சி மாவட்ட முன்னாள் எஸ்பி திரு ஜியாவுல் ஹக் நேரில் ஆஜராக உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நீதிபதி புஷ்பராணி ஒத்திவைத்தார். மத்திய அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் திட்டமிட்டபடி வரும் 27ஆம் தேதி வேலைநிறுத்தம் நடைபெறும் என வங்கி ஊழியர் சங்கங்கள் அறிவித்துள்ளன. வங்கி சங்க பிரதிநிதிகளின் கோரிக்கையை மத்திய அரசு ஏற்காததால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இருப்பினும் மற்றொரு சமரச முயற்சியாக வரும் 23ஆம் தேதி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு மத்திய அரசு அழைத்திருப்பதாக வங்கி சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை வேறு எந்த நிறுவனமோ விலைக்கு வாங்கி நடத்தினாலும் அதனை எதிர்த்து போராடுவோம் என கிராம மக்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். இந்த ஆலையை விற்பனை செய்யப்போவதாக வேதாந்தா நிறுவனம் பத்திரிகைகளில் விளம்பரம் செய்தது. ஸ்டெர்லைட் ஆலையை வேறு எந்த நிறுவனமும் விலைக்கு வாங்கி நடத்த முயன்றால் அதனை எதிர்த்தும் கட்டாயம் போராட்டம் நடத்துவோம் என்று பண்டாரம்பட்டி குமாரரெட்டியார்புரம் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் நடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 837 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் ஒருநாள் பாதிப்பு 400 நெருங்கியிருப்பதால் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் தொடர்ந்து நோய் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் விரைவில் கொரோனா கட்டுப்பாடுகள் அறிவிக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. நடிகர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லையில் உள்ள திரையரங்கில் சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது. இதனால் ரசிகர்கள் மிகுந்த உற்சாகம் அடைந்தனர். நடிகர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை சந்திப்பு உடையார்பட்டியில் உள்ள ஒரு திரையரங்கில் விஜய் நடித்த பாட்டு மற்றும் காட்சிகள் சிறப்பு காட்சியாக ஒளிபரப்பப்பட்டது. அப்போது ரசிகர்கள் உற்சாகமாக நடனமாடி விஜயின் பிறந்த நாளை கொண்டாடினர். திரையரங்கம் முன்பு கேக் வெட்டி மகிழ்ந்தனர். காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் தமிழக முதல்வர் மீது திமுகவின் கூட்டணி கட்சிகளில் ஒன்றான விடுதலை சிறுத்தைக் கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் எதிர்மறையான விமர்சனத்தை முன்வைத்துள்ள சம்பவம் கூட்டணி கட்சிகள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்திற்கு மருத்துவர்களின் ஆலோசனைப்படி தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் சமூக வலைதளங்களில் பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் தேமுதிக தலைமைக் கழகம் தெரிவித்துள்ளது. தற்போது விஜயகாந்த் நலமுடன் இருப்பதாகவும் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
நடிகர் விஜய் நடித்து வரும் தளபதி 66 படத்தின் டைட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட உள்ள நிலையில் நேற்று இந்த படத்தின் டைட்டிலை தனது ட்விட்டர் பக்கத்தில் நடிகர் விஜய் வெளியிட்டுள்ளார். படத்திற்கு வாரிசு என்று தலைப்பிடப்பட்டுள்ளது. இந்த படத்தின் செகண்ட் லுக் போஸ்டர் காலை 11 மணிக்கும் தேர்ட் லுக் போஸ்டர் மாலை 5 மணிக்கும் வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. சென்னை மதுரவாயல் பகுதியில் ஆன்லைனில் களரி வகுப்பை எடுத்த மாஸ்டர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். சென்னை மயிலாப்பூர் பகுதியைச் சேர்ந்த கிரிதரன் என்பவர் மதுரவாயல் ஆலப்பாக்கம் பகுதியில் களரி பயிற்சி மையம் நடத்தி வருகிறார். ஆன்லைனில் களரி பயிற்சி அளித்தபோது திடீரென வாந்தி எடுத்தார். பின்னர் மயங்கி கீழே விழுந்து அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இங்கிலாந்தில் ஊதிய உயர்வு கோரி ரயில்வே ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் இங்கிலாந்து முழுவதும் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. லண்டன் இங்கிலாந்தில் அதிகரித்து வரும் செலவினங்களை ஈடு செய்யும் விதமாக தங்களின் ஊதியத்தில் 11% உயர்த்தி தர வேண்டும் என கோரி ரயில்வே ஊழியர்கள் அரசை வலியுறுத்தி வருகின்றனர். 50,000 அதிகமான ஊழியர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத பாதிப்பை இங்கிலாந்து ரயில்வே நிர்வாகம் எதிர்கொண்டுள்ளது. வெளிநாடுகளில் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கான குறைந்தபட்ச வயது வரம்பை இலங்கை அரசு குறைத்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்தியாவின் அண்டை நாடுகளில் ஒன்றான இலங்கை கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகிறது. இதனால் எரிபொருள் மற்றும் உணவுப் பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது. பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள இலங்கை அரசு பல்வேறு நடவடிக்கைகளை தொடங்க முடிவு செய்துள்ளது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் அழைப்பின் பேரில் பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகள் இணைந்து பிரிக்ஸ் அமைப்பை உருவாக்கியுள்ளன. இந்த ஆண்டு சீனா தலைமையில் 14வது பிரிக்ஸ் மாநாடு நாளை பெய்ஜிங்கில் துவங்க உள்ளது. இதில் பங்கேற்கும்படி சீன அதிபர் ஷி ஜின்பிங் பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. போலந்து நாட்டில் ஆளும் சட்டம் நீதி கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து ஜாரஸ்லா கெலன்ஸ்கி விலகிவிட்டார். போலந்து பிரதமரும் அதிபரும் தனது ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2003 ஆண்டிலிருந்து ஜாரஸ்லாவ் கட்சி தலைவர் பதவியை வகித்து வந்தார். தென்கொரியா தனது 2வது விண்வெளி ராக்கெட்டை சோதனையை நடத்தியுள்ளது. முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த 100 ராக்கெட் கடந்த 8 மாதங்களுக்கு முன்னர் முதல் முறையாக சோதனை உட்படுத்தப்பட்டது. தென்கொரியாவின் தெற்கு பகுதி கடற்கரையில் அமைந்துள்ள நேரோ விண்வெளி ஆய்வு தளத்திலிருந்து 2வது சோதனை நடத்தப்பட்டதாக அந்நாட்டின் அறிவியல் துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீதான ரஷ்ய ராணுவ தாக்குதல் காரணமாக ஆப்பிரிக்க நாடுகள் உணவு பற்றாக்குறைக்கு ஆளாகியிருப்பதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உணவு தானியங்கள், சமையல் எண்ணெய், எரிபொருள், உரவகைகள் ஆகியன ரஷ்யா உக்ரைன் ஆகிய இரு நாடுகளிலிருந்தும் ஏற்றுமதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது போர் காரணமாக ஏற்றுமதி முடங்கிவிட்டது. உலகின் மொத்த கோதுமை தேவையில் 1/3 கோதுமை இவ்விரு நாடுகளிலிருந்தும் அனுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல் நடத்துவதற்கான மசோதா அடுத்த வாரம் தாக்கல் செய்யப்படுகிறது. பிரதமர் நஃப்டல் பென்னட், அவரது ஆளும் கூட்டணியைச் சேர்ந்த யாயர் லாபிட் ஆகிய இருவரும் இந்த முடிவை எடுத்துள்ளனர். இந்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளதால் வரும் அக்டோபர் மாதம் தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கோடைக்கால சுற்றுலாவுக்காக அண்மையில் டெலாவர் மாகாணத்திற்கு சென்றிருந்தார். அங்கு சைக்கிள் ஓட்டிய போது தவறி கீழே விழுந்துவிட்டார். அவரது பாதுகாப்பு அதிகாரிகள் உடனடியாக அவரை காயம் ஏதுமின்றி காப்பாற்றினர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிபர் பைடன் நன்றாக இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். நல்ல வேளையாக தான் சைக்கிள் ஓட்டுவது இல்லை என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்ய செய்தி பத்திரிகையான நொவாயா கெசட்டின் தலைமை செய்தியாளர் டிமிட்ரி முராட்டோவ் கடந்த ஆண்டு தனக்கு வழங்கப்பட்ட நொபெல் பரிசுக்கான பதக்கத்தை அமெரிக்காவின் ஹெரிட்டேஜ் ஆக்ஷன்ஸ் நிறுவனம் மூலம் 103 மில்லியன் டாலருக்கு ஏலம் விட்டார். ரஷ்ய ராணுவ தாக்குதலால் போலந்து, ஜெர்மனி, மால்டோவா, ஸ்லோவேனியா, செக் ரிபப்ளிக், ஹங்கேரி உள்ளிட்ட நாடுகளில் தஞ்சமடைந்துள்ள உக்ரைன் மக்களுக்கு உதவுவதற்காக இந்த நிதியை யுனிசெஃப் குழந்தைகள் நல அமைப்பிடம் அவர் அளிக்க இருக்கிறார். வரலாறு காணாத பொருளாதார வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்க 50 மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஆஸ்திரேலியா அளிக்கிறது. இலங்கையில் உணவுப் பொருள், பெட்ரோல், டீசல், மருந்துப் பொருட்கள் ஆகியவற்றுக்கு கடும் பஞ்சம் ஏற்பட்டுள்ளதால் ஆஸ்திரேலிய அரசின் அவசர நிதியுதவியாக இந்த தொகை வழங்கப்படுவதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. சீன அரசியல் தலைமையின் வருடாந்திர ஆலோசனைக் கூட்டம் அந்நாட்டின் கடற்கரை நகரான பெய்டேஹியில் நடைபெறுவதையொட்டி ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 2 மாத காலத்திற்கு அந்நகரில் டெஸ்லா கார்களுக்கு தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
முக்கிய உள்நாட்டு பிரச்சனைகள் குறித்து இந்த கூட்டத்தில் அரசியல் தலைவர்கள் விவாதிப்பார்கள். டெஸ்லா கார்களில் புகைப்படம் மற்றும் வீடியோ கேமராக்கள் உட்பட அதிநவீன தகவல் தொடர்பு சாதனங்கள் பொருத்தப்பட்டிருப்பதால் பெய்டே ஆலோசனைக் கூட்டத்தின் தகவல்கள் வெளியில் சென்றுவிடும் என்ற சந்தேகத்தின் பேரில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் எரிசக்தி தட்டுப்பாடு, உணவுப் பொருள் விலையேற்றம் ஆகிய பிரச்சினைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து உரிய தீர்வுக்கான ஜப்பான் முயற்சி மேற்கொள்ளும் என்று அந்நாட்டின் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா தெரிவித்துள்ளார். ஜப்பானில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி நாடாளுமன்ற மேலவைத் தேர்தல் நடைபெறும் நிலையில் அது தொடர்பாக டோக்கியோவில் நடைபெற்ற கொள்கை விவாதக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பிராந்திய ஸ்திரத்தன்மை, அண்டை நாடுகளுடன் நல்லுறவு ஆகியவற்றை நிலைநாட்டவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 4வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 4 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இலங்கை சென்றுள்ள ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்றுள்ளது. இலங்கை அணி 3 போட்டிகளிலும் ஆஸ்திரேலிய அணி 1 போட்டியிலும் வென்றுள்ளன. இந்நிலையில் இரு அணிகளும் இடையிலான 4வது ஒருநாள் போட்டி கொழும்புவில் நேற்று இரவு நடைபெற்றது. 50 ஓவர்கள் முடிவில் 254 ரன்களுக்கு ஆஸ்திரேலிய அணி ஆட்டம் இழந்தது. இதனால் 4 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இலங்கை அணி 3-1 என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றியது. நாட்டுக்கு ஆபத்தான திட்டங்களையே ஆளும் பாஜக அரசு நல்லது என்று வர்ணிப்பதாக காங்கிரஸ் எம்பி திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். திரு ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், பிரதமர் திரு மோடி அரசின் சீர்திருத்தங்களால் மக்கள் நாள்தோறும் அவதிக்குள்ளாகி வருவதாக தெரிவித்தார். பண மதிப்பிழப்பு, தவறான GST, குடியுரிமை திருத்தச் சட்டம், பணவீக்கம் அதிகரிப்பு, வேலைவாய்ப்பின்மை, வேளாண்மை சட்டங்கள் முடக்கம் உள்ளிட்டவற்றின் வரிசையில் தற்போது அக்னிபத் திட்டம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆளும் மத்திய தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திரௌபதி முர்மு ஒடிஷா மாநிலம் ராய்ரங்பூர் ஜெகநாதர் கோவிலில் இன்று காலை வழிபாடு செய்தார். திரௌபதி முர்மு வரும் 25ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருப்பத்தூர் மாவட்டம் வடக்குப்பட்டு கிராமத்திற்குள் புகுந்த கரடி தாக்கியதில் விவசாயி ஒருவர் காயமடைந்தார். கரடி நடமாட்டத்தால் வடக்குப்பட்டு அம்பலூர் ராமநாயகன்பேட்டை உள்ளிட்ட கிராம மக்கள் பீதியில் உள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் இரவு முழுவதும் அங்கேயே முகாமிட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. மும்பையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் பருவமழை தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி கடந்த 3 நாட்களாக நகரில் பரவலாக மழை பெய்தது. எனினும் இந்த மழை காரணமாக பொதுமக்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை. கிங்ஸ் சர்க்கிள் உள்ளிட்ட பகுதிகளில் காலையிலிருந்து மழை பெய்து வருகிறது. ஒரு சில இடங்களில் மட்டும் சாலைகளில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.